வெல்கம் டு அவந்தீஸ் அவென்யூ. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு புது பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸாக் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் அண்ட் ஹெவி டியூட்டி. இப்ப வந்து இதுல வந்து 5 ஜார் கண்டெயின் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒரு மாடல் தான். வாங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்டா வந்து ஃபர்தர்ல பாக்கலாம். மிக்ஸர் கிரைண்டர். சோ இப்ப நம்ம பிளக் ஆன் பண்ணி காமிக்கிறேன். சோ பிளக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓஎல்பி இண்டிகேட்டர் மூலமா உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் எரியும். சோ உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற மோட்டர் பாத்தீங்கன்னா 750 வாட் கொண்ட ஒரு மோட்டர் தான் உள்ள இருக்கும். சோ உங்களுக்கு ஹை டியூட்டி, உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு இந்த வேலையில செஞ்சு கொடுத்துரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிக்ஸி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மிக்ஸி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்கு எதா இருந்தாலும் நம்ம அரைக்கிறதுக்கு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து 1 லிட்டர் ஜார்னு சொல்லுவாங்க. நம்ம போனதெல்லாம் பார்த்தது வந்து 0.5. இது வந்து 1 லிட்டர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக நம்ம இதுல அரைச்சு வச்சுக்கலாம். சோ இதுக்கும் நமக்கு லிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு பிளக் ஆன் பண்ணி எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா ஹெவி டியூட்டி சொல்லிருக்கோம் இல்லைங்களா. சோ அதனால இதுதான். இது வந்து நமக்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இது வந்து மாவு அரைக்கிறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஜூஸ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 5 விதமான இது குடுத்திருக்கறதுனால நம்ம ஜூஸுக்குன்னு தனியா செப்பரேட்டா போட்டுக்குவோம். சாதாரண மிக்ஸில நீங்க ஜூஸா பயன்படுத்திக்கலாம். பட் இதுல நம்ம அப்படி பயன்படுத்த கூடாது. சோ இதுதான் நமக்கு குடுத்திருக்காங்க. சோ 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து மாஸ்டர் செஃப் ஜார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒழுங்கா ஃபிட் ஆகும் போது இந்த பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். சோ ரெண்டுமே லைட் க்ளோ ஆகும் போது அட்ராக்டிவ் லுக் வந்து கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் பெட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து இதுதான். இது நம்ம கிரேட்டிங் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது நம்ம ஸ்லைசிங் பிளேட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்லைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பிளேடு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதனாலதான் நம்ம ஸ்லைசிங் பிளேட்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேடு ஹோல்டர் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க நம்ம டிஸ்க் போட்டோம்னா கீழே பிளேடு வந்து ஹோல்ட் ஆயிருக்கும். அதனால நம்ம வந்து பிளேடு ஹோல்டர் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து சாப்பர் பிளேட்னு சொல்லுவோம் காய்கறி நறுக்கிறதுக்கு. சோ சாப்பர் பிளேட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து நம்ம கிரீடர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் செஃப் ஜார்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஸ்லைசிங் பிளேட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதை நம்ம ஹோல்டர்னு சொல்லுவோம். இதை நம்ம நடுவாண்ட மிடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். சோ இன்சர்ட் பண்ணினா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியும் இங்க. சோ இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்க் நம்ம மேல வச்சிடணும். வச்சிட்டு இதுதான் இதோடைய லிட். சோ இது என்ன அப்படின்னா இதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சோ லிட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஸ்லைசிங் பிளேட் போட்டிருக்கேன். அதனால எங்களுக்கு வந்து மேல வந்து ஒரு குஷர் இருக்கும். குஷர்னா காய்கறி ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இங்க போட்டுட்டு இதை நம்ம இப்படி புஷ் பண்ணணும். நல்லா புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலியமா என்ன ஆகும்னா காய்கறி ஃபுல்லா நறுக்கிறோம். சோ ஃபுல்லா நறுக்குச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுதான் மெயின் அட்வான்டேஜஸ். இது வந்து நம்ம சிட்ரஸ் பிளேட்னு சொல்லுவோம். இது மேல உங்களுக்கு வந்து இதை நம்ம ஜூஸ் புளியம் பாத்தீங்களா, அதே தான் இந்த இடத்துலயும். சோ இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஃபில்டர் மாதிரி சில ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். சோ கரண்ட் பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆரஞ்சு பழமா இருக்கட்டும் லெமன் பழமா இருக்கட்டும் நம்ம கையில் டைட்டா பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஜூஸ் எல்லாம் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்ட் ஆகி நின்னுக்கும். ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஜூஸ் ஜார். இதுல வந்து நம்ம ரெண்டு பிளேட் இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா கட்டர் அசம்பிளின்னு சொல்லுவோம். இங்க ஏற்கனவே அட்டாச் ஆயிருக்கு பிளெண்டர் அசம்பிளி. உங்களுக்குள்ள தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிளெண்டர் அசம்பிளி. சோ இது வந்து நம்ம வந்து ஜூஸ் புரியுது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜூஸ் ஜார நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் ஃபில்டர் இருக்கும். சோ உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேல
ஒரு லிட் கொடுத்திருப்பாங்க இத வச்சு நம்ம நல்லா இந்த லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் நான் ஜஸ்ட் சும்மா க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் சோ க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா புஷர்னு சொல்வாங்க அதாவது எதாச்சும் உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அந்த காய்கறி உள்ள போட்டுக்கிட்டு நல்லா இந்த புஷர் மூலமா நீங்க வந்து நல்லா புஷ் பண்ணனும் நல்லா புஷ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்க ஃபில்டர் குட்டி குட்டியா மைனட் ஃபில்டர்ஸ் இருக்கும் சோ இந்த ஃபில்டர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ட்ரான்ஸ்பரண்டா தெரியற இந்த ஒயிட்ல வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து நிக்கும் சோ இந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஓபன் நம்ம எப்படி பைப்ல தண்ணி தூக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ரப்பர் கார்க் மாதிரி இருக்கும் இத எடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஜூஸ் வெளிய வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜூஸ் பண்ணனா இத போட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி நினைச்சீங்கனா நம்ம இத கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு பைப் மாதிரியே தான் இருக்கும் இத அப்படி இன்செர்ட் பண்ணினா நம்ம வந்து அப்படியே எப்படி நம்ம தண்ணி குடிக்கறோமோ அதே மாதிரி உங்க ஃபில்டர் மூலமா உங்களுக்கு வந்துடும் ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா இது ஒரு மிக்சி கிரைண்டர் மட்டும் ஜூஸ் புளிதா இருக்கட்டும் காய்கறி நடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல மாவு பேசுறது எல்லாமே யூனிக் பர்பஸா உங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் அண்ட் இதுக்கு மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 out of 5 தான் கொடுக்க போறேன் பிகாஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பிரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டர் அண்ட் மறக்காம அவந்தி சங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ